Hey guys, welcome back to another episode in R&R with Jay. Okay, so நீங்க நான் பார்க்க போற வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஆலம்பனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து டீசர் வெளியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு தி டைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கதையில் வந்து வைபவ் பார்வதி நடிச்சிருக்காங்க, ஹிப் ஹாப் தமிழோட மியூசிக் அண்ட் பரி கே விஜய் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு வித் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் பீங் த ப்ரொடியூசர். ஸோ வித் அட் ஃபர்தர் டூ வாங்க டீசரில் பார்த்துடலாம் இன் 3, 2, 1 கோ. டிஸ்னியோட ஃபோன் பச்சிருக்கேன், நீங்க காமெடி போடுவோம். இட்ஸ் வெரி ஆப்வியஸ் டிஸ்னியோட ஃபோன் தான் பச்சிருக்கேன் நீங்க. இதுவும் அந்த பூதகம் கதை மைடிய பூதம் மாதிரி வருது. இப்ப நான் இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சோ, ரெண்டு பூதம் கிட்ட ஒரே நேரத்தில் வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. யார் பது இன் சினிமாஸ் January 2022 கிரைண்ட் ரிலீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெளியாக்குறாங்கனாக்கா தென் ஐ பிலீவ் தட் இந்த படம் வந்துட்டு ஒளிச்சக்கத்தை வெளியாக நினைக்கிறேன்னா நான் வந்துட்டு இந்த டீசர் ஆக்கி நான் வந்துட்டு மைண்டியை போது தொடங்க கன்ஃபியூஸ் ஆகி. ஸோ இந்த டீசரை பார்க்குறப்ப வந்துட்டு ஜனவரி ரிலீஸ் அண்ட் நான் அது பார்க்குறது வந்து ஜனவரியில் தான். ஸோ கூடி சீக்கிரத்தை வெளியாக்கிடுவாங்க நம்பிக்கை இருக்குது, ரொம்ப டிலே ஆகும் தான் சரி. அண்ட் டீசரை பற்றி சொல்லணுனாக்கா வந்துட்டு இந்த கதை வந்துட்டு தி ஃபோக்கஸ் ஆன் எப்படி சொல்கிறது மோர் டு ஃபேண்டசி. இது வந்துட்டு நான் எனக்கு வந்து தெரியுது மைடிய பூதம் அண்ட் ஆலம்பனா இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ் இருக்குது. மைடிய பூதம் வந்துட்டு எப்படின்னாக்கா வந்துட்டு அந்த பையனோட போகிற அந்த ஒரு ட்ராவல் அட்வென்ச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் ஆலம்பனாங்கிறது வந்துட்டு டைட்டிலே வந்து அந்த பூதத்தோட பேர். ஸோ அந்த பூதம் வந்து என்ன செய்யுதுன்னு இது பண்ணுறது ப்ளஸ் இதில் வந்துட்டு அந்த ஹோல் ஃபேமிலியை வந்து எப்படி மாற்றுறாங்கங்கிறது தான் கதையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ அது வந்து சைல்டு வச்சு ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து ஹோல் ஃபேமிலி வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் நடக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு தான் கதை எடுத்துருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, பிகாஸ் கதை வந்துட்டு டீசர்னு சொல்கிறப்ப இது வந்து ஒரு ஆக்சுவல் டீசர்னு ஒத்துக்குவாங்க. எஸ், ஏன்னா டைலாக்ஸ் வந்து கம்மி அண்ட் மியூசிக் ரொம்ப. ஸோ கதை வந்து உண்மையாமல் என்ன ஆகுது ஏதாவது ஒன்றுமே தெரியல. ஸோ டீசர் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து கதை வந்துட்டு ஒன்றும் புரியல அண்ட் கதை எப்படி போகணும்னு தெரியல. காமெடி சீக்வன்ஸ் ரொம்ப இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு லைட்டாக இருக்குது. ஏன்னா ட்ரெய்லரே ஐ மீன் டீசரே வந்துட்டு ரொம்ப அவ்வளோ காமெடியாக வந்து இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இல்லை, ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெய்லர். படம் வெளியாகிறப்ப பார்ப்போம். ஆனால் ட்ரெய்லர் வெளியாக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஜனவரின்னு போட்டிருக்காங்க. அன்லெஸ் இஃப் தி ஆர் போஸ்ட்போண்டிங் இட் டு எனி அதர் டேட், அப்போ வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க புது தேதியை. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ யா, ஸோ ஸோஃபா தட்ஸ் ஆல் ஃபார் மை ரியாக்ஷன் ஃபார் திஸ் வீடியோ கேஸ். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் லைக், காமெண்ட் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டிஸ்பிளே ஃபார் மோர் ரியாக்ஷன் ஃபியூச்சர். ஆல் கேஷன் நெக்ஸ்ட் ஒன். பை பை.